கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே இந்த வருஷத்தின் மூன்றாவது மாதத்தின் இரண்டாவது நாளுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கும் தேவனை துதிக்கிற துதியோடு கூட நாம் தியானத்துக்குள்ளே கடந்து போவோம். ஹல்லேலூயா. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பதற்கு அவர் மிகுந்த உற்சாகத்தோடும் ஆவல் உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறதற்கு அவர் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். நாம் யார்? நாம் சாதாரண நர ஜென்மம், பாவத்தில் பிறந்தவர்கள், தேவனுக்கு துரோகம் துரோகியாய் இருந்தவர்கள், தேவனுக்கு தூரமாயிருந்தவர்கள், அவருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் அந்த தேவன் பாருங்கள், அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை நமக்கு தந்து, அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் தேவனாயிருப்பாராம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதிலே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாம். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அப்படியானால் அந்த அன்புள்ள தெய்வத்தை, அந்த ஆண்டவரை நாம் எவ்வளவாய் நம்முடைய அன்பினாலும் நம்முடைய அர்ப்பணிப்பினாலும் சந்தோஷப்படுத்த வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அதை யோசிப்பதே இல்லை. ஏதோ ஆண்டவர் நமக்கு கடமைப்பட்டவர் போலவும், நம்மை அழைத்ததினாலே அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு கடமைப்பட்டவர் போலவும் நாம் நினைத்து, நம் இஷ்டம் போல நாம் நடக்கிறோம், அவர் நமக்கு பின்னையே வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை இப்படி நினைத்திருப்பார்களோ? அவர்களை பானும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு வந்து விட்ட பின்பு அவர்கள் தன் இஷ்டம் போல வாழ்ந்ததினாலே அவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லி வேதனையோடு சொன்னதை பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை யோசிப்போம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரோ, எவ்வளவு ஆவலாக இருக்கிறாரோ, அதே போல நாமும் அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் இருப்பதற்கு நாம் உற்சாகம் அடைவோம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பிள்ளைகள் என்றே வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மோடு பேசுவார். நமக்கு புத்தி சொல்லுவார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். நீங்க எங்களுடைய தகப்பனாய் தேவனாய் இருக்கிறீர். அப்படியே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலையை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் காண்பிக்கவும், அதன்படி நடக்கவும், உம்மேல் மிகுந்த அன்பினாலே உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு சேவகம் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன்.